हाय फ्रेंड्स, वेलकम टू टीएनपीएससी कूल तमिल चैनल। இன்னைக்கு நான் போற இந்த வீடியோ வந்து மேக்ஸ் கத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களாகட்டும், யாரா இருந்தாலுமே இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ மிஸ் பண்ணாம பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம அப்படியே பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா நடுவுல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது லாஸா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்றேன். சோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மல்டிபிளிகேஷன் ட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? நான் கடைசியா அப்லோட் பண்ண வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம், 41 to 75 குணான ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்கிறதை பார்த்தோம் இல்லையா? அதோடவே 76 to 150 அதுக்குமே வந்து எப்படி ஷார்ட்கட் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கேயுமே வந்து நம்ம அதோடய கொஞ்சம் கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன அதில் பார்த்தோன்றது, ஸோ அதை வச்சு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் இதில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு இந்த 41 75 குணாந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 44 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இந்த இதில் ஷார்ட்கட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 50 25 ஃபிக்ஸடாக வச்சணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே போல தான் எங்கேயுமே இருக்கும். அப்போது இந்த 50 இந்த 44 என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு? -6 இல்லையா? ஸோ அதோட எழுதணும் 50 வேலை ஓவர். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 25 இந்த -6 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 19 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 6 இருக்கிறதுனால 6 ஸ்கொயர் வந்து 36. ஸோ 1936 தான் உங்களுக்கு 44 ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம வந்து 69 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 50 இந்த 69 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் என்னது பார்த்து எழுதுனா எவ்வளோ +19 அதிகமாக இருக்கு இல்லையா 50 விட. ஸோ இதோட 50 வேலை ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 25 இந்த 19 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 44 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 44 நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் நம்ம, இந்த 19 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் வந்து 361 இல்லையா? ஸோ இதோட இப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 6 4 + 3 7 இந்த 4 அப்படியே வந்துடும். ஸோ 4761 தான் உங்களுக்கு 69 ஸ்கொயர் வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக இந்த 41 75க்குள்ளே எந்த நம்பர்னு இல்லை, எல்லா நம்பருமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே வேல்யூஸ் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இந்த 41 75க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்படியே உங்களுக்கு ஆன்சர் வந்து வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க, இப்போ நம்ம வந்து இந்த 76 to 150 இந்த ஷார்ட்கட் எப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே போல் பண்ணிவிட்டு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு 86 எடுத்துப்போமா? ஸோ 86 அதுக்குள்ளான ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 100 எவ்வளோ இது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -14 இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம அங்கே வந்து 50 கம்பேர் பண்ணோம், அப்புறம் 25 நம்ம சப்ராக்டோ இல்லை ஆடோ பண்ணோம். அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரோடையே வந்து இதை மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 86 -14 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 72 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? அது கூட என்ன பண்ணணும், நம்ம இந்த 14 ஸ்கொயர் வேல்யூ அதாவது 196 வரும் இல்லையா, அதை ஆட் பண்ணோம். ஸோ ஃபைனல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 9 2 + 1 3 7. ஸோ 7396 தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது 86 ஸ்கொயருக்கான வேல்யூ 7396. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், அடிஷன் பண்ணும்போது இந்த லாஸ்ட் நம்பர்ல இருந்தா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணோம். ஓகேங்களா? இது வந்து 3 டிஜிட்டாக இருக்கிறதோ இல்லை 2 டிஜிட் அந்த மாதிரி எது இருந்தாலுமே சரி, இந்த லாஸ்ட் நம்பர்லேருந்து ஆட் பண்ணோம். சப்போஸ் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 டிஜிட்ல அப்படி தள்ளி போச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஷார்ட்கட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம ஒரு 131 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 131 எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். +31 அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 131 அது இதை இது கூட இந்த 31 ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணிங்க உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 162 இல்லையா? ஸோ அந்த 162 எழுதிட்டு கூடவே இந்த 31 ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 961 அப்படின்னு வருமா? ஸோ அதையுமே எடுத்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இங்கேயும் இதே தான் என்ன பண்ணுறோம், இந்த 3 டிஜிட் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் நம்பர்லேருந்து ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 6 9 + 2 11 6 + 1 7. ஸோ 17161 தான் வந்து 131 ஸ்கொயரோடைய வேல்யூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 76 இந்த 131 இருக்குல்லையே, ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதில் டவுட்டே வேணாம். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 31 ஸ்கொயருக்கு மட்டும்தான் வந்து 961 அதாவது 3 டிஜிட் நம்பர் முடிவடையுது. ஓகேங்களா? அடுத்து 32 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1024 அப்படின்ற 4 டிஜிட் நம்பர் ஆரம்பிக்குதா? ஸோ இந்த 3 டிஜிட் நம்பர்ஸ் இதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் இந்த அடிஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து 4 டிஜிட் ஆரம்பிக்குது. ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 31 அதாவது 131 வரைக்கும் வந்து நம்பர்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது அடிஷன் பொறுத்த அளவுக்கு
மற்ற ஃபார்மட்லாம் அதே தான் இங்க இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது அது இதோட ஆட் பண்றது அப்புறம் இந்த ஸ்கொயர் வேல்யூங்க ஆட் பண்றது அதெல்லாம்மே கரெக்ட் தான் ஓகேங்களா என்ன ஒண்ணு இடம் மாத்தி நம்ம எழுதணும் இந்த 3 டிஜிட்க்கு மட்டும் தான் வந்து இந்த லாஸ்ட் டிஜிட்ல சேர்த்து எழுத ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அப்படியே வந்து அந்த 4 டிஜிட் வேல்யூஸ் வந்துச்சு அப்படினா அதுக்கு ஒரு ட்ரிக் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கு ஒண்ணு பெரிய ட்ரிக்லாம் கிடையாது ஜஸ்ட் எப்படி பொசிஷன் மட்டும் மாறுதுன்றத பாத்துக்கலாம் நீங்க ஓகேவா फ्रेंड्स சோ என்னால கிளியரா புரிஞ்சுக்கோங்க 76 to 1311 க்கு இந்த வேல்யூ இந்த அடிஷன் ஃபாலோ பண்ணு ஓகேங்களா அடுத்து 132 க்கு மேல போச்சு இல்லையா 132 to 150 வரைக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப சொல்ற ட்ரிக்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா फ्रेंड्स இந்த 132 ஓட நீங்க ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்து 164 ஓகேங்களா சோ அதோட என்ன பண்ணோம் அப்படினா இந்த 32 ஸ்கொயர்னா வேல்யூ இப்பதான் சொன்னா 1024 அப்படிட்ட ஓகேங்களா சோ இங்க ஆட் பண்ணும்போது என்ன பண்ணனும்னா லாஸ்ட் இங்க ரெண்டு டிஜிட் வர மாதிரி இருக்கனால இந்த இரண்டாவது டிஜிட்ல இருந்து நாம ஆரம்பிக்கணும் அதாவது எழுத ஆரம்பிச்சணும் ஓகேங்களா சோ 1024 அப்படிን வரும் ஓகேங்களா இப்படி பண்ணா மட்டும் தான் வந்து உங்களுக்கான வேல்யூ வந்து கரெக்ட்டா வரும் ஓகேங்களா சோ இந்த பொசிஷன் தான் கொஞ்சம் மாறுது என்ன அங்க வந்து போன சம்ல பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் ஒரு டிஜிட்ல இருந்து நாம எழுத ஆரம்பிச்சிட்டோம் பிரச்சனை இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்கதனால லாஸ்ட் ரெண்டு டிஜிட்ல இருந்து எழுத ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இது மட்டும் தான் வந்து ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அத மட்டும் நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ எப்போ போல ஆட் பண்ணீங்க அப்படினா என்ன கிடைக்கும் 2 4 plus 0 வந்து 4 6 plus 1 7 1 சோ 17424 தான் வந்து 132 ஓடிய ஸ்கொயர் ஓகேங்களா சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிரும் உங்களுக்கு சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 146 எடுத்துக்கலாம் ஓகேங்களா 146 ஸ்கொயர் தான் வந்து இவ்ளோ பெரிய நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் இந்த கான்செப்ட் புரியிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா கேக்குறேன் ஓகேங்களா சோ வந்து இப்போ இதுக்கு இங்க பாத்தீங்க அப்படினா 100 விட 146 எவ்வளவு இதுவா இருக்கு பிளஸ் 46 அதிகமா இருக்கு இல்லையா சோ இந்த 46 இதோட ஆட் பண்ணி இந்த 146 ஓட ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 192 அப்படி வருமா அது கூட என்ன பண்ணா இந்த 46 ஓட ஸ்கொயர் ஓகேங்களா 46 ஸ்கொயர் கூட வேல்யூ என்ன அப்படி பாத்தீங்கனா 2116 அப்படி வருமா அது என்ன பண்றோம் இந்த இடத்துல லாஸ்ட் ரெண்டு டிஜிட்ல இருந்து எழுத ஆரம்பிக்கிறோம் அப்ப 2116 ஓகேங்களா இப்போ நீங்க நார்மலா ஆட் பண்ணீங்க அப்படினா வேல்யூ உங்களுக்கு கரெக்ட்டா வரும் ஓகேங்களா சோ 21316 தான் வந்து உங்களுக்கு 146 ஸ்கொயர் ஓட வேல்யூ ஓகேங்களா फ्रेंड्स சோ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா பொறுமையா உட்கார்ந்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஆன்சர் அக்யூரேட்டா வரும் ஓகேங்களா உங்களுக்கு அதுல டவுட்டே வேணாம் फ्रेंड्स அப்படியே வந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கரெக்ட்டா வரல அப்படினா தாராளமா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடலாம் ஓகேங்களா சோ फ्रेंड्स இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம் இதோட கண்டினியூஷன் அடுத்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க கூடவே ஆல் ரெடி செலக்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்